நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அணிலை பற்றினா பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கூட பார்க்கலாம். அணில்கள் 40 மில்லியன் வருஷத்துலேருந்தே வாழ்ந்துட்டு வருது. பனி துருவங்கள், கடும் பாலைவனங்கள், இதை தவிர்த்து எல்லா வகையான வெப்ப மண்டலங்களிலையும் மலை காடுகள்லேயுமே அணில்கள் வாழ்ந்துட்டு வருது. இதனுடைய வாழும் மரமேறும் விலங்குகளுக்கு அவசியமான கூரிய பார்வை திறனும் எடை குறைந்த உடலும் இதுக்கு இருக்குது. பின்னங்கல்கள் முன்னங்களை விட நீளமானது. 4 அல்லது 5 விரல்களை கொண்டிருக்கும் இதன் பாதங்கள் மற்ற பாலுண்ணிகளைப் போல இல்லாமல் மரத்தில் தலைகளாக இறங்கும் நிற்கும் திறமையும் இதுக்கு இருக்கு. அணில்கள் பெரும்பாலும் பழங்கள், கொட்டைகள், விதைகள், பூக்களை மட்டும்தான் சாப்பிடும். ஆனால் சில அணில்கள் வந்து சிறு சிறு பூச்சிகள், சிறு பறவைகள் இதை எல்லாத்தையுமே சாப்பிடுமாம். இதனுடைய வாயின் முன்பகுதியில் மேலும் கீழும் 2 பற்கள் அப்படிங்கிறது இருக்கும். இது டெய்லியும் வளரும். அதனால் கடினமான ஓடுகள், மரக்கிளைகள் இவைகளெல்லாம் எலிகளைப் போல குறுக்கும் திறன் இதுக்கு இருக்கு. எதுவும் கிடைக்கல அப்படின்னா மேலும் கீழுமாக தாங்களே பற்களை அரைத்து கரைத்து கொள்ளுமாம். இப்படி பண்ணலை அப்படின்னா உள்ளிருக்கும் பற்கள் நீளமாக வளர்ந்து எதுவுமே சாப்பிட முடியாமல் அது இறந்து போயிருமாம். மரங்கள் அல்லது வீடுகளில் மறைவான இடமாக பார்த்து தேங்காய் நார், பஞ்சு ஆகியவற்றை கொண்டு கூடுகள் கட்டும் திறன் இருக்கு. ஆண்டுக்கு 1 அல்லது 2 முறை இனப்பெருக்கம் செய்யும் திறன் இதுக்கு இருக்கு. 3 அல்லது 6 வாரங்குள்ளேயே குட்டிகளை ஈன்று விடுமாம். பிறந்த உடனே குட்டிகள் அப்படிங்கிறது பார்க்க வித்தியாசமாக இருக்குமாம். கண்கள் மூடியபடி, காடுகள் மடிந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குமாம். 1.5 மாதம் கழித்து தான் குட்டி அணில் மாதிரியே தெரியுமாம். அம்மா தான் எல்லாத்தையுமே கவனித்து பண்ணுவாம். வளர்ந்த அணில்கள் 5 லிருந்து 20 வருஷம் வரைக்கும் வாழும் திறன் இருக்கு. இப்போது அணிலோட வாழை பற்றினா பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்ப்போம். அணிலோட வாழ் எப்படியெல்லாம் அதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நீண்ட சிறு கம்பி அல்லது கிளைகளில் அணில் செல்லும்போது வாள்களை இரு பக்கமாகவும் ஆட்டிக்கொண்டு செல்வது தன்னை சமநிலைப்படுத்திக் கொள்வதற்காக. எதிரிகள் தென்பட்டால் மற்ற அணில்களுக்கு எச்சரிக்கை விடுக்க குரல் கொடுக்காமல் புத்திசாலித்தனமாக வாளினை உயர்த்தி 3 முறை ஆட்டுமாம். மற்ற அணில்கள் அதை கவனித்து உடனே உஷாராகி விடுமாம். இது தன் கூட்டை கட்டியதும் குஞ்சுகளுக்கு கதகதப்பாக இருக்க அழகான வாளிலிருந்து முடிகளை வாயாலே கடித்து எடுத்து போட்டு தயார் பண்ணுமாம். உறங்கும் போதும் குளிர் மற்றும் மழை காலங்களிலும் வாளினால் தன் உடலை சுருட்டி போத்தி தன்னை பாதுகாத்து கொள்ளுமாம். அதே நேரம் வெயில் காலங்களில் வாளுக்கு அதிக இரத்தத்தை பாய்ச்சி உடலை குளிர்ச்சியாக்கி கொள்ளுமாம். மரங்கள் சுவர்களிலிருந்து சில நேரங்களில் தலைகளாக குதிக்க நேருகையில் வாள் இதற்கு பாராசிட் போல பயன்படுமாம்.